ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் போடுறோம் இல்லையா, அது கூடயே ஜஸ் போட்டுக்கணும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ். அடுத்தது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறத பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இப்படி எழுதணும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அடுத்தது டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிறத டைரக்ட் டாக்ஸேஷன் இப்படி மட்டும் எழுதுனா போதும், டைரக்ட் டாக்ஸேஷன். ரெவ்யூ அப்படிங்கிறத ரெவ்யூ இப்படி போட்டாலே போதும், ரெவ்யூ. ரெவ்யூஸ் அப்படின்னு வரும்போது போட்டதோடைய எஸ் சர்க்கிள் மட்டும் சேர்த்து போட்டுக்கணும், ரெவ்யூஸ். ரெவன்யூ அப்படின்னு வரும்போது ரெவ்யூ மாதிரியே தான், ஆனால் ரெண்டு இது போட்டுக்கணும், ரெவன்யூ ரெவன்யூ. ரெவன்யூஸ் அப்படின்போது இந்த ரெண்டு இது போட்டது கூடயே எஸ் சர்க்கிள் சேர்த்து போட்டுக்கணும், ரெவன்யூஸ். அடுத்தது கோஆப்ரேட் அப்படின்னு வரும்போது ஒரு டேஷ், கோஆப்ரேட் கோஆப்ரேட். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு வரும்போது கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு போட்டால் போதும். இதுவே கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத கோஆப்ரேட்டிவ் போட்ட மாதிரி தான், இந்த இடத்துல கோஆப்ரேஷன் ஷன் ஹுக் போட்டுக்கணும், கோஆப்ரேஷன். அடுத்தது ஐ ரைஸ் டு ஸ்பீக் அப்படிங்கிறத ஐ ரைஸ் டு ஸ்பீக் ஐ ரைஸ் டு ஸ்பீக் இப்படி மட்டும் எழுதுனா போதும். அடுத்தது ஐ ரைஸ் டு சப்போர்ட் அப்படிங்கிறத ஐ ரைஸ் டு சப்போர்ட் ஐ ரைஸ் டு சப்போர்ட். அடுத்ததா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அடுத்தது வேரியஸ் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத சேர்த்தே வேரியஸ் ஸ்டெப்ஸ் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இப்படி எதுனா போதும். வேரியஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத வேரியஸ் ஸ்கீம்ஸ் வேரியஸ் ஸ்கீம்ஸ். அடுத்தது வேரியஸ் சஜஷன்ஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்தே எழுதலாம், வேரியஸ் சஜஷன்ஸ் வேரியஸ் சஜஷன்ஸ். அடுத்தது இன் அ பொசிஷன் அப்படிங்கிறத இன் எ பொசிஷன் இப்படி மட்டும் போட்டால் போதும், இன் எ பொசிஷன்.